சீனாவின் ஜியான்பென் மாகாணத்தில் இரண்டடுக்கு உணவு விடுதி ஒன்று இடிந்து விழுந்ததில் 29 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் ஜியான்பென் மாகாணத்தில் உள்ள செஞ்சுவாங் கிராமத்தில் ஜுஜியான் உணவு விடுதியில் 80 வயது முதியவரின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த உணவு விடுதி இடிந்து தரைமட்டமானதாக செஞ்சுவாங் அதிகாரிகள் தெரிவித்தனர். இடிபாடுகளிலிருந்து 57 பேர் மீட்கப்பட்டதாகவும் சீன அதிகாரிகள் கூறினர். இதில் மொத்தம் 29 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் 7 பேர் படுகாயத்துடனும் 27 பேர் லேசான காயங்களுடனும் மீட்கப்பட்டனர் என சீன செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.